ஆக்சுவலாக நம்ம அந்த முருகு மனோகர் கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த கடை உள்ளே போகிற வழியே பாருங்கள், ரொம்ப இன்டீரியராக தான் இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த முருகு வந்து நிறைய பேர் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே வரும்போதே பார்க்க முடியுது. உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணப்பாறைக்கு வந்திருக்கோம். மணப்பாறையில் இருக்க முறுக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மணப்பாறை முறுக்கு மனோகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் நீங்கள் எடுத்து கூகுளில் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ஃபேமஸாக இருக்கார். நிறையா மேகசின்ஸில் அவர் பேரில் வந்திருக்கு. இப்போ அவர் கடைக்கு தான் வந்திருக்கோம். கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே கொஞ்சம் உள்ளே இருக்குது. பட் ஆனால் பாப்புலர், அது என்னென்னா அவங்க குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் பாப்புலர். இப்போ அவரோட சன் வந்துட்டு இருக்கார், அவர்கிட்ட நம்ம ஃபுல் டீட்டெயில் கேட்கல. ஆக்சுவலாக அவர் ஓனர் வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு, அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. சனிக்கிட்ட போ, என்ன கடையை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னன்னு கேட்கலாம். சார், அதான் உங்கள் பேர் சார்? என் பேர் சந்திரசேகர். சந்திரசேகருங்களா? ஓகே. இந்த முறுக்கு எவ்வளோ வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 25 இயர்ஸ் அப்பா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. ஓகே ஓகே. ஜென்ரேஷன் வைஸாக, லைக் ஓகே, தாத்தா எங்கள் அப்பா, மேபி நான் இனிமேல் பண்ண போகிறேன், இனிமேல் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா. ஓகே, கண்டிப்பாக. டோட்டலாக போனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக, ஆனால் அதில் ஆக்சுவலாக படித்த போது 60 இயர்ஸ் பார்த்தது, 60 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பார்க்க ஆரம்பிச்சு 25. ஓகே ஓகே. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஓகே சார். என்னென்ன வெரைட்டி ஆஃப் முறுக்கு சார்? ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. லைக் தீபாவளிக்கு போடுவாங்க இல்லையா தேன்குழல், இந்த வீட்டு முறுக்குன்னு சொல்லுவாங்களா? ஆ ஓகே. லைக் ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்டாக வரும் அந்த முறுக்கு ஒன்று. ஓகே. நார்மல் அரிசி முறுக்கு ஒன்று. ஓகே. அதை விட்டால் இன்னொன்று பட்டர் ஆட் பண்ணி போடுவாங்க. நெய் முறுக்கு அதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. பட்டர் ஆட் பண்ணி போடுவாங்க. இந்த 3 வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இது வந்துட்டு நீங்கள் சும்மா இந்த வீட்டுக்கான பர்பஸுக்கு மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை கடைக்கு இதை மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? டேரக்ட் கஸ்டமர்ஸ். நான் கடைக்கு எந்த கடைக்கும் கொடுக்க மாட்டோம். கொடுக்க வரல. இப்போ ஒருத்தர் விஐபிக்கு அனுப்புறாங்க இல்லைங்களா? ஆமாம். விஐபிக்கு அனுப்புவாங்க, லைக் ஸ்பெஷல் கெஸ்டர்ஸ் வருவாங்க. ஓகே. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புதுசாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டேரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் யாருக்கும் நாங்கள் தேடி போய் கொடுக்குறது கிடையாது. ஓகே. பேர் தெரிஞ்சு அவங்களே டேரெக்டாக வந்து வாங்கி, நீங்கள் எப்படி வந்தீங்களோ அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறப்போ அவங்க டேரெக்டாக இங்கே வந்து. ஓகே ஓகே. இப்போ இந்த மணப்பாறை முறுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? ரீசனாக கிரவுண்ட் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓகே. முன்னாடியிலேருந்தே அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்பெஷல் இங்கே. ஓகே. லைக் லைட் லிட்டில் பிட் சால்ட்டியாக, கொஞ்சம் சால்ட் கலந்த மாதிரி, ரொம்பவும் சால்ட்டாக இருக்குது, லைட்டாக சால்ட்டாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே. அதே மாதிரி மாவு வெரைட்டிஸ் அந்த மாதிரி நம்ம ப்ராப்பரான அரிசி மாவில் மட்டும்தான் போடும். ஓகே. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சும்மா பேசிக்காக என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்? ஒன்று மெயின் இன்க்ரீடியன் வந்து அரிசி மாவும் எள்ளு ஓமும் போடும்போது யா உப்பு உப்புல மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட்டுக்கான எதுவுமே ஆட் பண்ணுறது, ஃபுல்லி நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகே. எள்ளு ஓமும் ஜீரகம் போடுவோம், ஜீரகம் போட மாட்டோம். லைக் எப்படி சொல்கிறதுனா பெருங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஜீரகமும் லைட்டாக ஆட் பண்ணிக்குவாங்க, ரொம்பலாம் போட மாட்டாங்க. ஓமன் தான் மஸ்ட்டாக இருக்கும், அதுதான் டேஸ்ட் ஸ்மெல்லு கொடுக்கும். ஓகே. சாப்பிடும்போது அந்த ஃப்ரெக்ரன்ஸ் நல்லாவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். அதுக்காக எள்ளு, இப்போ எள்ளு பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கே, அது ஃபுல்லி நேச்சுரல். கண்டிப்பாக. இப்போ இந்த முறுக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்கல, இப்போ வாங்கிட்டு போனோம்னா எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு நம்ம சொல்றது? ஒரு டேரக்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறனால நாங்கள் என்ன சொல்றோம்னா 1 வீக்னு சொல்லுவோம். ஓகே. 1 மந்த் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஃபாரின் அனுப்புறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் தன்னோட சொந்தக்காரங்க ஃபாரின் போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாங்கி அனுப்புவாங்க. அவங்க அங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பாக. நம்ம இதை எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், எப்படி ப்ரிஃபர் பண்றோம், லைக் ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் வச்சு சாப்பிட்டாங்களா, ஆனால் ஓப்பன் சன்லைட்டில் வச்சோன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஸ்மெல் வரும், ஆயில் ஸ்மெல் வரும், வேற ஒன்றும் வராது.
இப்போ நீங்கள் வந்து பிராண்டாக கொடுக்கறதில்ல, உங்ககிட்ட வந்து சும்மா பேக்கிங் மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதை பிராண்ட் பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க. வேற பக்கம் சென்னையிலேயே நிறையா ஷாப்ஸ் இருக்கு. ஓ, பல்காக எடுத்துகிட்டு போய் லைக் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் அங்கே ஐடி பீப்புள்ஸ் அதிகம் இல்லையா, இது மாதிரி விரும்புறது நிறையா இப்போ ஆகிப்போச்சு. தெரியும் கண்டிப்பாக தான் ட்ரெடிஷ்னல் ஒவ்வொரு ஊரோட ப்ராடக்ட்டை எடுத்து சர்ச் பண்ணி எடுத்து அது மாதிரி நான் இங்கேருந்து 1 வீக்குக்கு 100 அபோவ் அனுப்பிச்சிட்ருக்கேன் நான். ஓகே 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 100 கேஜிஸ் ஓகே ஓகே சென்னைக்கு. ஓ, எவ்ரி வீக் அனுப்புவேன் நான். என்ன ப்ரைஸ் என்ன சார், என்ன ப்ரைஸ்? ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். லைக் மூணு ப்ராடக்ட் சொன்னேன் இல்லைங்களா, மூணு ப்ராடக்ட் வந்து 160. நார்மல் ப்ராடக்ட்னா அது என்ன முறுக்கு பேரு? இந்த அரிசி முறுக்குன்னு சொல்லுங்க. அரிசி முறுக்கு வந்துட்டு 160. ஓகே. அதுல தேன்குழல் முறுக்கு போட்டா அது ஒரு பீஸ் வந்து 3 ரூபீஸ் வரும். ஆ ஓகே. இது வந்துட்டு பீஸ் என்ன பீஸ் கணக்குடி வெயிட் உங்களுக்கு 2 ரூபீஸ் இது வரும் பீஸ். ஓகே. ஆ, அரிசி வெயிட் கன்வர்ஷன்னால அப்படி சொன்னேன். ஆ ஓகே ஓகே. அதனால வெயிட் கன்வர்ஷன்ல சொல்லியாச்சு. ஓகே. இன்னொரு சார், இன்னொரு பட்டர் அதுவும் நார்மல் ஆட் பண்ணா 3 ரூபாய். ஓகே. அது கூட இந்த தேன்குழல் முறுக்குல ஆட் பண்ணா 4 ரூபாய். ஓ ஓகே ஓகே. இதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஓகே. குவாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட். அதில் ஓகே, அதான் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி அதனோட ப்ரைஸ் மாறும். ஆக்சுவலாக இப்போ கடைக்கு உள்ளே போகிறோம், எப்படி செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு அண்ணா தான் செஞ்சிட்ருக்காரு. உங்கள் பேர் என்னண்ணா? விரும்பாண்டிங்களா? எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? 6 வயசுலேருந்து இங்கேயே தான் இருக்கீங்களா? ஓகே. ஆ ஓகே. மற்ற பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. சரி சரிங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு தேன்குழல் முறுக்கு நமக்காகவே போட்டு காமிக்கிறாங்க. நான் அந்த தீபாவளிக்கு வீட்டில் ஸ்பெஷலாக போடுவாங்க இல்லைங்களா? ஆ, வீட்டில் வீட்டு முறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சரி சரி. அந்த ஆ ஆமாம், அந்த இதில் போட்டு புளியிற அந்த இதில் போட்டு. ஆ ஓகே ஓகே. அவங்களுக்கு இந்த மாதிரி வராதுல்ல. அவங்க வந்து யூஸ்வலாக நார்மலாக ஒரு ஷேப் இல்லாமல் அப்படி போட்டான். இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் சேம் ஒன்று தான். ஒரே இருக்கு. இங்கே இது ஒரு அடுப்பு தான் ஃபுல்லும் ஒரு அடுப்பு. ஆ ஓகே ஓகே. சண்டேவும் ரன் ஆகிட்டு இருக்கும். சண்டேவும் இருக்கு. ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே. சரி சரி. அதான் அதான் சப்ளை அதான். ஆ கண்டிப்பாக. ஒரு மணி நேரத்துக்கு 5000 இவர் ஒருத்தரே சுற்று வருங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா அவங்க ரெகுலர் யூஸில் இருக்காங்க. ஆ அதான் ரொட்டீனாக பண்ண பண்ண அவங்க எக்ஸ்பெர்ட் ஆகிட்டாங்க. ஈஸியாக ஓகே ஓகே. ஆவரேஜாக இப்போ வீட்டில் போடுறாங்கன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோ கூட போட முடியாது. கண்டிப்பாக தான் ஸ்லோவாக தான் அவங்க புளிஞ்சு பழக்கம் இருக்காது. எப்போவாவது ஒரு டைம் தானே பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுதான் நமக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு தென்குழல் முறுக்கு போட்டிருக்காங்க. வெண்பொங்கல். வெண்பொங்கலுங்களா? வெண்பொங்கல் ரெண்டாவது வேக்காடு. எப்பயுமே ஃபஸ்ட்டு வேக்காடு விட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிக்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வேக்காடு. ஓ, ஃபஸ்ட்டு ஃபேமஸ் அது தான். ஓகே ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வேக்காடுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அதாவது டபுள் டைம் ஃபஸ்ட் டைம் போட்டு. ஓகே. ஹாஃபில் எடுத்து வச்சுருவாங்க. கண்டிப்பா. ஒரு இதுக்கு ஒரு 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 சட்டியில் டோட்டல் எத்தனை போடுவீங்க? எவ்வளோ முறுக்கு உள்ள? 400 முறுக்கு போடுவீங்களா? ஓகே ஓகே. நெய் முறுக்குள்ளே போட்டார். தேன்குழல் சரி, தேன்குழல் முறுக்குள்ளே போட்டார். தெரிக்கிறது ஃபுல்லு இந்த ஒரு அச்சு தான் உள்ள. அந்த இது மட்டும் தட்டு மட்டும் மாற்றி போட்டால் முடிஞ்சது அவ்வளோதான். மறுபடியும் 10 ஏக்கர் இருந்துச்சு. மறுபடியும் எவ்வளோ நேரம்? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? ஏங்கம்மா அவ்வளோதாங்களா?
ஓ, காலையில் என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓ சரி சார். ஆ, ஒரு 1 hour to 2 hours அதிகப்படுத்திக்குவீங்க. ஆ சரி சரி. அப்படியே சூடாக போட்டு கொடுத்துருக்காங்க 6 முறுக்கும். இப்போ தான் எடுத்தது. அப்படியே சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். முறுக்கோட அந்த கிறிஸ்பினஸ்ஸே தெரியும். மைக்கிலேயே கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரி பயங்கர முறுகலாக இருக்குது. உப்பு காரம் இதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எள்ளும் போட்டிருக்காங்க பாருங்கள். எள் அப்புறம் ஓமோ ஜீரோ எல்லாம் போட்டிருக்கேன் நாங்கள். அது ஒரு நல்லா ஒரு ஸ்மெல்லியாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் செம கிறிஸ்பி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. அதான் அவங்க சொல்கிறது என்ன, அது 5 நாளைக்குள்ளே சாப்பிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் 20 to 25 days வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிஜமாலுமே செம டேஸ்ட்டு. ஒருத்து இந்த முறுக்கு வந்துட்டு பர் பீஸ் 2 rupees வருது பாருங்கள். நல்லா பெரிய பீஸாக தான் இருக்குது. ஓவரால் இங்கே மணப்பாறை வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக. ஒரு முறுக்கு மணவர் சார் அவர் மீட் பண்ண முடியல, அது மட்டும்தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் அவர் சன் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. என்னென்ன மேகசீனில் வந்துட்டு சார் பேர் வந்திருக்கு? விகடன் யூடியூப் சேனல் இருக்குது, நியூஸ் 7, தந்தி டிவி, நியூஸ் 7லேயே வந்துருக்காங்க சார். ஓகே. இந்து மேகசீன், இந்து பேப்பரில் வந்திருக்கு, இந்து நியூஸ் பேப்பரில். எஸ் ஓகே ஓகே. எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு நான் பார்த்தேன். ஓகே. அதான் சார் வந்து ஆக்சுவலாக பாப்புலரான இது, சும்மா நார்மல் கடை கிடையாது. கண்டிப்பாக இங்கே மணப்பாறை வந்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபோன் நம்பர் அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறோம். கண்டிப்பாக மணப்பாறை வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு கடை மாதிரி எங்கேயும் ஷாப் மாதிரி வைக்கல, இல்லை வந்துட்டு வீட்டில் ஒரு இது மாதிரி சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதிகமான குவான்டிட்டி வந்து அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. டேஸ்ட் அதுக்கு மெயின் காரணம், அவங்க ஃபாரின் வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க ஓனாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இவங்ககிட்டருந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இது பண்ணுறாங்க. சென்னைக்கு வந்துட்டு வீக்லி, மந்த்லிங்களா? ரெகுலர் பேசிஸ், வீக்லி தான். வீக்லி வந்துட்டு 100 kgs வந்துட்டு இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தரம் அதான் குவாலிட்டியாக நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அவர் சந்திரசேகர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நமக்கு இது பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இன்னும் க்ரோ ஆகணும். நீங்கள் எப்படி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகலான் இருக்கீங்களா? இல்லை இல்லை, இதுதான் பண்ணணும். இதுனா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வேறு. ஓகே ஓகே, கண்டிப்பாக ஜி, கண்டிப்பாக சார், இது சக்ஸஸாக இருக்கும். தேங்க்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.